ஏ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது டியூப்லைட் மைண்ட்ஸ்ல. நானும் கொடுத்த அமைச்சா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, திருட தெரியாம திருடி ஊருக்குள்ள நானு ரவுடி தான், நானும் திருடன் தான் அப்படின்றத ஃபார்ம் பண்றதுக்காக செருப்புல இருந்து கடையில விற்கிற பருப்பு வரைக்கும் வந்து திருட தெரியாம திருடி மாட்டிக்கிட்டு பல்பு வாங்கிட்ட சில முட்டாள்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். செம்ம ஃபன்னா வந்து இருக்க போகுது. ஆல்ரெடி வந்து திருட தெரியாம திருடி மாட்டிக்கிட்ட சில முட்டாள்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். யாராச்சும் வந்து பார்க்கல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து அதோட பார்ட் 2. ஸோ இந்த வீடியோ வந்து செம்ம ஃபன்னா வந்து இருக்க போகுது. யாராச்சும் இப்பதான் நம்ம சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பாத்துக்க பெல் ஐகானை அப்படியே கிளிக் பண்ணிருங்க. சோ வெல்கம் டு வொர்ஸ்ட் லேப் பெஸ்ட். ஒரு இடத்துக்கு வந்து திருட போறோம் அப்படினா பிளானிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா பிளானிங்கே இல்லாம போனா இந்த பிஞ்ச தலையில கொஞ்சம் பாருங்களேன். சர்க்கார் பட விஜய் மாதிரி வந்து கார்ல வந்து என்ட்ரி கொடுத்து மாசா வந்து இறங்குறாரு நம்ம திருடர். உள்ள இருந்து இறங்கி வந்து ஊருக்குள்ள கொசு மருந்து அடிக்கிற மாதிரி ஒரு மாஸ்க போட்டுட்டு சங்கிலியை வந்து இழுத்துக்கிட்டு உள்ள போய் ஏடிஎம் மிஷின் வந்து கனெக்ட் பண்ணி இழுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து போறாரு. உள்ள போறதுக்கு முன்னாடி வெளியே இருக்கிற கண்ணாடி வந்து அடிச்சு உடைச்சிட்டு அந்த சங்கிலியை வந்து இழுத்து உள்ள போய் அந்த கனெக்ட் பண்ணிட்டு வெளியே வந்து வராரு நம்ம திருடர். இதுல கொடுமை என்ன அப்படின்னா, வெளிய கனெக்ட் பண்ணிட்டு இருக்க அந்த சங்கிலி வந்து மாட்டவே இல்ல, அது கூட தெரியாம அந்த மடையை வந்து மாட்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாட்டு வண்டியை வந்து தூக்கிட்டு அப்படியே வந்து போறான். யூ-டர்ன் போட்டு திரும்பி வந்து பார்த்து முன்னாடி தான் தெரியுது என்னடா ஏடிஎம் மிஷின் வந்து வரல அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி வந்து பார்த்தா தான் தெரியுது ஏடிஎம் மிஷினே மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து திருப்பி வந்து சங்கிலி வந்து மாட்ட ட்ரை பண்றான். ஆனா மாட்டவே முடியல. இது என்னடா நமக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறான் இந்த முட்டாள் திருடன். இவ்வளவு வேலை செஞ்சு மண்ட மேல இருக்க கொண்டே மறந்துட்டனடா தம்பி. ஆனா ஒண்ணு, அந்த சிசிடிவி கேமரால வந்து பதிவானது வச்சு அந்த கடைக்கார வந்து ஒரு 10 நாள் வந்து வச்சு வச்சு சிரிச்சிருப்பான் போல. நம்ம ஊர் பொண்ணுங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, துணி எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜவுளி கடைக்கு வந்து போவாங்க. அங்க போயிட்டு புடவை வந்து உள்ளாடிக்குள்ள ஒழிச்சு வச்சு ஒண்ணும் தெரியாத புள்ள மாதிரி அப்படியே திருடிக்கிட்டு வெளியே ஓடி வந்துருவாங்க. நம்ம ஊர் கேர்ள்ஸ் ஆச்சு வந்து டீசெண்டா வந்து புடவை திருடுறாங்க. ஆனா சிங்கப்பூர்ல ஒரு ரெண்டு பொண்ணுங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, செருப்பு திருட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பொண்ணுங்க வந்து அரைகுறையமா வந்து அத்தராத்தில வந்து ஒரு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்து ரெண்டு செருப்பு வந்து திருட வராங்க. என்ன பொசிஷன், யாராச்சும் வந்து எட்டி பார்த்தா யாரும் அத்தராத்தில வந்து ஆயி போறது அப்படின்ற மாதிரி அடிச்சு தொடுத்துட போறாங்கடி. சிங்கப்பூர்ல எல்லாம் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா செருப்பு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு காஸ்ட்லியா இருக்குமா, அதனால தான் ரெண்டு பொண்ணுங்க வந்து திருட வந்திருக்காங்க. அப்படியே திருட்டே இருக்கும்போது மேல ஏதாச்சும் செருப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி எட்டி பாக்குது. மேல பார்த்தா செருப்பு இல்லாம சிசிடிவி கேமரா இருக்கு. பயந்து அடிச்சு புடிச்சு சூரிய வம்சம் படத்துல வந்த தெய்வாணி பலிய பார்த்து பயப்படுற மாதிரி பதறி ரெண்டு பொண்ணுங்க வந்து அப்படியே வந்து ஓடி போயிடுதுங்க. இதுல கொடுமை என்ன அப்படின்னா, அந்த வீட்டு ஓனர் வந்து அந்த சிசிடிவி கேமரால வந்து பதிவானதை வந்து பாத்துட்டு செம்ம காமெடியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்புக்ல வந்து அப்லோட் பண்ணி லைக்ஸா வாங்கி குவிச்சிருக்காரு. நீங்க செருப்பு திருடுறதுக்கு பதிலா நல்ல ரெண்டு பேண்டை வந்து திருடி போடுங்கம்மா, அரைகுறையமா இருக்கு. நீங்க ஒருவேளை வந்து திருட போனா என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் வந்து கைரேகை மாட்டக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து க்ளவுஸ் போடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து சிசிடிவி கேமராஸ்ல வந்து நம்ம ஃபேஸ் வந்து தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து மாஸ்க் போடுவீங்க. ஆனா இங்க ஒருத்தன் சரி ஒருத்தி என்ன பண்ணிருக்கா அப்படின்றத கொஞ்சம் நீங்களே பாருங்களேன். யாரும் வந்து பயப்படாதீங்க, இது வந்து ஒரு புது விதமான ஒரு டெடி பியர் மாஸ்க். எங்கேயோ கீழே கிடந்த பொம்மைய வந்து அடிச்சு புடிச்சு பிச்சு போட்டுட்டு தலையை மட்டும் எடுத்து மாஸ்கா செஞ்சு இந்த ஹோட்டல்ல வந்து திருடி திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து வந்திருக்கு. அடியே இந்த ஒண்ணும் இல்லாத ஹோட்டல்ல வந்து என்ன தடி திருடி தின்னுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பல வந்து யோசிப்பீங்க. ஆனா இந்த பொண்ணு வந்து தின்றத விட்டுட்டு அங்க இருக்கிற துணிமணியெல்லாம் வந்து திருடிட்டு எஸ்கேப் ஆக பாக்குது. எல்லாமே வந்து பக்காவா பிளான் பண்ணி அந்த கரடி மாஸ்க வந்து போட்டுட்டு வந்துட்டு கடைசியில இந்த பைத்தியம் வந்து என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, அந்த கரடி மாஸ்க வந்து கழட்டி மூஞ்ச வந்து சிசிடிவி கேமராஸ்க்கு வந்து காட்டிட்டு போயிடுச்சு. ஒருவேளை மூஞ்சில வந்து மேக்கப் இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்றதுக்காக கேமரா பாத்துருக்குமோ என்னமோ. இது என்ன பிரமாதம், இதை விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்குடா அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ஒண்ணு இருக்கு, நீங்களும் கொஞ்சம் பாருங்களேன். அடே மாஸ்க் வாங்க கூட காசு இல்லாம எவனோ துணி துவச்சு கீழே போட்ட பக்கெட்டை வந்து தலையில கவுத்துட்டு நானும் திருட போறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஷாப்புக்குள்ள வந்து திருடுறான் பாருங்களேன். மாஸ்க் போட்டா வச்சு எப்படியாச்சும் கண்ணு தெரியும், இந்த பக்கெட்ட போட்டா எப்படிடா கண்ணு தெரியும், அதனால பாருங்க கீழே விழுந்துட்டான். அதுக்கப்புறம் கண்ணு தெரியாம அந்த கதவை வந்து உடைச்சிட்டு கீழே விழுறான் பாருங்களேன். இதுல கொடுமை என்ன அப்படின்னா, அந்த பக்கெட் போட்டு திருட வந்தவன் யாரு அப்படின்றத போலீஸ் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சாங்களாம். ஒருவேளை இவன் ரிலீஸ் ஆகி ஊர் பக்கம் போனான் அப்படின்னா இவனை எப்படி கூடுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்களே இமேஜினைஸ் பண்ணி பாருங்களேன். பக்கெட் மண்டியா பக்கெட் மண்டியா அப்படி சொல்லி கூடுவான்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கடன உடனே வாங்கி 4 மாஸ்க் வாங்கி போறா, அதுக்கப்புறம் திருட வரலாம். இந்த திருடம் வந்து ஒரு ஷாப்பிங் மால வந்து ஏதோ ஒன்று திருடிக்கிட்டு அடிச்சு பிடிச்சி அவசரமா வந்து ஓடிட்டு இருக்கான். ஓடும் போது வந்து முன்னாடி ஒரு கண்ணாடி இருக்கு, அதை கூட பார்க்காம அப்படி இடிச்சு தள்ளிட்டு வந்து கீழே விழுந்துறான்.
அப்படியே வந்து கையும் கழமும் வந்து மாட்டிக்கிறான். அப்படியே கவிக்கிட்டு போயிடுறாங்க. சரி இவனாச்சும் பரவலங்க, ஏதோ அவசரத்துல ஓடி போய் அந்த கண்ணாடி வந்து இடிச்சு கீழே விழுந்துட்டான். ஆனா இப்ப பாக்க போறோம் எப்படி இருக்கான் அப்படின்றத கொஞ்சம் நீங்களே பாருங்களேன். பெரிய ஜோக்கர் படம் நினைப்புல வந்து அப்படியே அடிச்சு புடிச்சு கதவை திறந்துக்கிட்டு உள்ள போய் பேங்க்ல கொள்ளடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் டிமாண்டை வந்து வைக்கிறான். அங்க வந்து அலர்டான எல்லாரும் வந்து செக்யூரிட்டி கோட வந்து ஆன் பண்ணிடுறாங்க. பயந்து போன நம்ம திருட வந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு புடிச்சு ஓடி வந்து கதவை திறந்து பார்த்தா கதவை வந்து திறக்கவே முடியல. பல மணி நேரம் வந்து போறாரா அந்த கதவை வந்து திறக்கவே முடியல. சேம் டே லக், இதுல கொடுமை என்ன அப்படின்னா இந்த கதவை வந்து இழுத்தாலே போதும் வந்து திறந்துடும். இவன் என்ன பண்றான் அப்படின்னா நூக்கிக்கிட்டே வந்து திறக்க பாக்குறான், திறக்கவே வந்து முடியல. யார் சாமி எங்க வந்திருக்கான்? அவ்வளவுதான், இனிமே நம்ம கதி வந்து முடிஞ்சு போச்சு, இனிமே ஜெயில வந்து கழிதான் அப்படின்ற மாதிரி வந்து அங்கே நின்று யோசிச்சுட்டு இருக்கான் நம்ம திருட. ஆனா அங்க யாரோ ஒருத்தர் வந்து பேங்க்குக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிட்டு உள்ள வந்து வரான். அப்பதான் தெரிய வருது கதை வந்து இழுத்தாலே போதும் வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடோ பாவிங்களா, கதை வந்து இழுத்தாலே போதுமா, இந்த ஈர வெங்காயம் கூட தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து பிடிச்சி அடிச்சு பிடிச்சி ஓடுறான் நம்ம திருடன். ஓபனிங் டோரே வந்து திறக்க முடியல. நீ எங்க இருந்தே பேங்கை வந்து கொள்ளடிச்சு பேங்க் லாக்கர் டோரை வந்து திறக்க போற? அவன மாதிரியே வந்து என்னை போல் ஒருவன் அப்படின்ற மாதிரி இவனும் வந்து பேங்க் குள்ளடிக்க உள்ள வரான். வந்து டிமாண்ட் வைக்கிறான், வச்ச உடனே வந்து செக்யூரிட்டி கோட வந்து ஆன் பண்ணி விட்டுறாங்க. கதவை வந்து திறக்கவே முடியல, அடிச்சு அடிச்சு திறந்து பாக்குறான். ஆனா உண்மை என்ன அப்படின்னா அந்த கதவை வந்து இழுத்தாலே போதும் தானா வந்து திறந்து வெளியே போடலாம். கடைசியில அந்த கதவை வந்து திறக்க முடியாம இடிச்சே உடச்சே வந்து வெளியே தள்ளி ஓடிடுறான் அந்த திருடன். இது வந்து இந்தியால நடந்த ஒரு சம்பவம். இந்த அசிங்கம் உனக்கு தேவையா அப்படின்ற அளவுக்கு இந்த வீடியோ வந்து இருக்கும். நீங்களும் கொஞ்சம் பாருங்களேன். பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்ல ஒருத்தன் வந்து நின்றுட்டு பைக் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரத்துல நம்ம மாமா வந்து என்ட்ரி கொடுக்கறாரு. என்ட்ரி கொடுத்து அவன் பின்னாடி இருக்கிற பர்ஸ் வந்து பிட் பாக்கெட் அடிக்கிறான் நம்ம மாமா. அப்பதான் தெரிய வருது உனக்கும் ஒரு மாமா இருக்காண்டா அப்படின்ற மாதிரி மேல சிசிடிவி கேமரா வந்து இருக்கு. அதுக்கப்புறம் பதறி போன நம்ம மாமா வந்து நல்ல மாதிரி ஒரு ஆக்டிங்க போட்டு அந்த பர்ஸ் வந்து கீழே போட்டுட்டு இந்தாங்க உங்க பர்ஸ் வந்து கீழே இருக்கு அப்படின்ற மாதிரி இன்னசன் ஆக்டிங் வந்து போட்டுட்டு ஆஸ்கார் அவார்டுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இதுல ஹைலைட்டே வந்து கடைசியில நம்ம மாமா வந்து சிசிடிவி கேமராவை பார்த்து ஓகே வீடியோ வந்து முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா பிடிச்ச வந்து லைக் பண்ணுங்க. அப்பதான் நீங்க பார்த்த மாதிரி இந்த வீடியோ நிறைய பேர் வந்து பார்க்க முடியும். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பாய்டிங் சி வாட்டா.